என்னன்னு கேட்டீங்கன்னா, இயற்கையா இயற்கையிலேயே தோஷத்தை வலிமையாக சுட்டி காட்டக்கூடிய நபர் நம்மளோட யோகி முருகன் அண்ணா. இயற்கையாகவே ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷத்தை சுட்டி காட்டக்கூடியவர் நம்மளோட யோகி முருகன் அண்ணா. அவர் இயற்கை பாவரே தோஷத்தை தருவதில் முன்னிலை வகிக்கிறாருன்னு ஆணித்தரமாக ஒரு பெயர் பதிவை கொடுத்தது ரொம்ப ஒரு பாவப்பட்ட ஜீவனாக தான் தெரியுது. பாவர் அவருடைய ஜோதிட அனுபவத்திலையும் சரி வாழ்க்கையிலும் சரி ரொம்ப விளையாண்டுருக்குன்னு நினைக்கிறேன். இதில் இன்னொரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா, இயற்கை சுபர் லிஸ்டில் வளர்வரை சந்திரன் சேரும். அப்படி இருக்கும்போது வளர்வரை சந்திரனா எப்பவுமே குழுவில் டெய்லி ஒரு பரபரப்பாக ஒரு தலைப்பை போட்டுட்டு இருக்கக்கூடிய சந்திரன் இன்னைக்கு இயற்கை பாவரே தோஷத்தை தருவார்னு பேசுறது, இயற்கையிலேயே வளர்வரை சந்திரனா இருக்கக்கூடிய ஒருத்தர் இயற்கை பாவரே தோஷத்தை தருவார்னு சொல்லி பாவப்பட்ட ஜீவனா அந்த லிஸ்ட்ல அவரும் சேர்ந்திருக்கிறது ஒரு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். இவங்க ரெண்டு பேர்த்து கூட இன்னும் இந்த அணியில ஒரு பக்கபலமான நபர் இன்னொருத்தர் வருவாங்க. இத இன்னொரு அணி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இயற்கை சுவர் தான் வந்து தோஷத்தை தரும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்காக நம்ம சென்னை ராம், ஏன்னா சுபக்கிரகம் தான் அவருக்கு 1-5-9 உட்காந்து வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப ஆணித்தரமாக அவர் வாழ்க்கையில் நம்புறாரு. அப்படி இருக்கும்போது இயற்கை சுபர் தாங்க தோஷத்தை பலமாக செய்யுது அப்படின்னு ஒரு தலைப்புக்கு பெயர் பதிவு ஃபஸ்ட்டு ராம் கொடுத்துருக்காரு சென்னை ராம். அன்பான தம்பி, அடுத்து ஆனால் அவர் எவ்வளோ ஒரு நல்லவருங்கிற ஒரு விஷயம் இருக்குது, ஆனால் எவ்வளவு கஷ்டங்களை அனுபவிச்சிருக்காருங்கிறது இந்த சுபகிரகத்தினால வந்த தன்மை, அதனால தான் இந்த தலைப்பு அவர் எடுத்திருக்காரு. அடுத்தது, இயற்கை சுபரால் ஜாலியாக எது நடந்தாலும் அந்த குருவுக்கே உண்டான பாடி, அந்த ஒரு எலும்பு கூட தெரியாமல் நல்லா வந்து கொழுக்கு முழுக்குன்னு வந்து இருக்கிற கவலைன்ற விஷயத்த கொஞ்சம் கூட பார்க்க முடியாத நம்ம சரவடி சரவணன் அண்ணா இயற்கை சுபராகவே ஜாலியாக இருக்கக்கூடியவர், இயற்கை சுபரே பாவத்தை தருகிறார் தோஷத்தை தருகிறார்னு சொல்லி தலைப்புக்கு பேர் கொடுத்துருக்கிறது இன்னும் கொஞ்சம் பிரமிப்பையும் ஆர்வத்தையும் தூண்டுகிறது. இப்போ இயற்கை சுபர்களே லிஸ்டில் வந்து ராம், ரெண்டாவது சரவடி சரவண் அண்ணா, மூணாவது மடத்துக்குளம் ஐயா வெங்கட சுப்பிரமணியம் ஐயா. அவர் அதை விட இன்னும் ஒரு நகைச்சுவைக்கும் சரி, ஒரு தலைமைக்கு பொறுப்புகளுக்கும் சரி, ஒரு ஜாலியான ஒரு ரொம்ப ஒரு வயது வயது மட்டும்தான் ஆகியிருக்குதோ தவிர இன்னும் வாலிபராக வளம் வந்து கொண்டு இருக்கக்கூடிய முழு இயற்கை சுபரான மரத்துக்குளம் ஐயா இயற்கை சுபர் தான் தோஷத்தை கொடுக்குறாருன்னு சொல்லி அவர் வாதாடுறாரு. எந்த கவலையும் இல்லாமல் பாட்டு பாடிக்கிட்டு நகைச்சுவையை கொடுத்துக்கிட்டு எப்பவும் ஒளியும் ஒளியுமாக வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடியவர் இயற்கை சுபர் தாம்மா தோஷத்தை செய்யுதுன்னு பேர் கொடுத்துருக்கிறது இன்னும் பிரமிப்பையும் எதிர்பார்ப்பையும் தூண்டுகிறது. இவர்கள் இரு அணியில் பயணிக்கக்கூடிய 6 நபர்களுக்கும் இன்னும் இன்னும் கால தாமதமாக வந்து பேச விருப்பம் இருக்கும் நபர்களும் வந்து பங்களியுங்கள். முடிந்த அளவு இதில் இயற்கையான சுபர்களா இயற்கையான பாவர்களா ஜாதகத்தில் தோஷத்தை தருகிறார் என்பதை விட இந்த 6 பேற்றினுடைய இரு அணியினரினுடைய விவாத அடிப்படையில், ஏன்னா இது ஒரு முன் உதாரணமாக போன பட்டிமன்றத்தில் சரவணன் அண்ணா கொடுத்த தீர்ப்பு, உண்மையாலுமே பாவத்தை தான் கொடுக்கணும், ஆனா பாவ அணியில நான் மட்டும்தான் இருந்தேன். பராசுர ஜோதிட மனமன்ற குழுவில் பயனுக்கு மனைவருக்கும் கடயத்திலிருந்து யோகி முருகனின் இனிய மாலை வணக்கம். இன்று ஒரு அருமையான நாள். ஒருவரின் ஜாதகத்தில் தோஷத்தை தருவது இயற்கை சுபரா இயற்கை பாவரா அப்படின்ற மாதிரி ஒரு தலைப்பு. இந்த தலைப்புக்கு நடுவராக திருமதி சிம்மநாயகி மணிமேகலையம்மா. அடுத்தல இயற்கை பாவர்களுக்கு ஒரு 3 பேர், இயற்கை சுபர்களுக்கு ஒரு 3 பேருமா பட்டிமன்றம் ஒன்று நடந்துட்டுருக்குது.
நம்ம இயற்கை பாபர் அப்படின்ற அளவுக்கு வரும். இயற்கை பாபர் தான் ஜாதகத்துல தோஷத்தை தருது அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்து சொல்ல போறோம். பாலத்துக்கு எடுத்துக்கிறோம் அல்லது வேற எதுக்காக எடுத்துக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. ராசி கட்டத்துல 12 ராசிகள் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட சிற்றுரையை பார்த்து, இயற்கை சுபர்களுக்கு ஒரு 6, இயற்கை பாவர்களுக்கு ஒரு 6 அப்படின்ற மாதிரி நம்ம 6-6 வீடுகள் தான் கணக்கில் இருக்குது. இதில் இயற்கை சுபர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது குரு சுக்கரன், வளர்வர சந்திரன், பாவர்களுடன் சேராத புதன். இயற்கை பாவர்களுக்கு சனி செவ்வா சூரியன், ராகுகேதுகளுக்கு வீடு இல்லை அப்படின்றதுனால அதையும் நம்ம பாவர்களாகவே நம்ம கணக்கில் எடுக்கிறோம். இப்போ ஜாதகத்தில் தோஷம் அப்படின்றத வந்து லக்கணத்திலிருந்து 12 பாவங்களுக்கு தகுந்த மாதிரி என்ன இருக்குது, ஒவ்வொரு இடங்களில் தோஷம் இருந்தால் தோஷம் அப்படின்ற அளவில் கொண்டு வந்துடுறோம். அடி எனக்கு தெரிஞ்ச சில தோஷங்களை வந்து உங்களோட பகிர்ந்துக்கிறேன். ஃபஸ்ட்டு சூரிய தோஷம், அதாவது பித்ரு தோஷம் அப்படின்ற அளவில் சொல்லுவோம். இங்கே பாபர் அப்படின்னு சொல்லக்கூடியது யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, சனி செவ்வா சூரியன் ராகுகேதுக்கள் தான். இங்கே 5, அங்கே 4 தான். இப்போ 5 பெருசா 4 பெருசா அப்படின்ற மாதிரி பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. நம்ம 5 தான் பெருசு அப்படின்ற மாதிரி எடுப்போம். இங்கே சூரிய தோஷம் அப்படின்றது பித்ரு தோஷத்தை சொல்லக்கூடிய ஒரு தன்மையில் வரும். சூரியனுக்கு 2 வீட்டில் சனி இருந்ததுனாலோ, சூரியனுக்கு 8 சனி இருந்தாலோ, செவ்வாறாக சூரியனோட சேர்ந்திருந்தாலோ, ராகு சூரியனோட சேர்ந்திருந்து ராகு தசை நடப்பில் வந்தாலோ, லக்கணத்துக்கு சூரியன் 8-12 இருந்தாலோ, இல்லை சூரிய தோஷத்தை சொல்லக்கூடிய ஒரு அம்சங்கள். இல்லை எங்கேயா சுபர் வருதான்னு பார்த்தீங்கன்னா சுபர் எதுவுமே வராது. சூரியனுக்கு 2 சனி, சூரியனுக்கு 8 சனி, செவ்வா ராகு, இதில் ஏதாவது ஒன்று இருந்தாலே போதும். சூரியனோட ராகு இணைஞ்சி ராகு தசை நடப்பில் வந்ததுன்னா லக்கணத்துக்கு சூரியன் வந்து 8-12 இருந்தா, இதெல்லாம் சூரிய தோஷத்தை சொல்லக்கூடிய ஒரு அம்சம். அடுத்தால மாதிரி தோஷம்னு சொல்லக்கூடிய தாய்க்கு தோஷம். சந்திரனுக்கு 8-12 சனி பகவானோட நிற்கிறது, சந்திரனுக்கு 7 செவ்வாய் இருக்கிறது, இதெல்லாம் ஜாதகரோட பெற்றோருக்கே கண்டவதி தோஷத்தை தரக்கூடிய ஒரு அம்சங்கள். இது மாதிரி தோஷம் அப்படின்ற லெவலில் வந்துடும். அடுத்தால தாய்மாமனுக்கு அப்போ தோஷம் இருக்குதா அப்படின்னாச்சுன்னா, லக்கணத்தில் ராகுமாந்தி இருந்து லக்னாதிபதியும் 8 அதிபதியும் கூடி ஆண்ராசிகளில் இருந்தால் தாய்மாமன் தோஷமாயிரும். அடுத்தால குடும்ப தோஷத்துக்கு வருவோம். இந்த 2 ராகு கேது மாந்தி, இதில் ஏதாவது ஒன்று இருந்தாலும் போதும், இல்லைன்னா நீ சக்கரங்கள் ஏதாவது ஒன்று இருந்தாலும் சரி. செவ்வா இயற்கையான பவர், அவர் 2 இருக்கக்கூடாது. சூரியன் ராகு சனி இதெல்லாம் 2 போய் உட்காந்துச்சுன்னா அது குடும்ப தோஷத்தை உருவாக்கக்கூடிய இல்லை பண்ணு. அப்போ இது குடும்ப தோஷத்தை சொல்லக்கூடிய ஒரு அம்சம். அடுத்தால சகோதர தோஷத்தை சொல்லுவோம். உடம்புல இப்போ சாபத்தினால வரக்கூடிய தோஷம், இதை பார்த்திங்கன்னா செவ்வாய் நீசமாகிறது, லக்கணத்தில் 8 போய் செவ்வாய் இருந்து ஆண் வாரிசு இல்லாமல் போயிடுறது, இந்த 3 செவ்வாய் அடிங்கும்போது கரக பவனாசி சொல்கிறது, அதாவது பின் சகோதரன் இல்லாததை சொல்லும். அடுத்தால 3 வீட்டு அதிபதி வந்து 10 போய் உட்காந்துருக்கிறது, அதாவது 3-8 அப்படின்ற கணக்கில் பார்த்தீங்கன்னா சகோதர விருத்தி கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறது. 11 இடத்த அதிபதி வந்து 6 போய் உட்காந்துருக்கிறது, முன் சகோதரம் விருத்தி இல்லாததை சொல்லும். 6-8 அப்படின்ற லெவலில் 11 இடம் அப்படின்ற, இதெல்லாம் சகோதர தோஷத்தை சொல்லக்கூடிய ஒரு அம்சங்கள். அடுத்தால சனியோட பார்வையில் சந்திரன் இருக்கிறது குணபுரு தோஷம் அப்படின்றது. இந்த சந்திரன் வளர்பறையாக இருக்கட்டும், இல்லை தேய்பறையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி சனி உள்ளே போய் சந்தாச்சு, அதனால் அது குணபுரு தோஷம். சந்திரனுக்கு கேந்திரத்தில் சனி இருந்தாலும் அது குணபுரு தோஷம் அப்படின்றது. எனவோ பார்வையோ எது இருந்தாலும் அதுதானே. அடுத்தால பார்த்தீங்கன்னா கிரகண தோஷம், சந்திரனுக்கு கேது சூரியனுக்கு ராகு, இது கிரகண தோஷத்தை ஒரு அமைப்பில் வரும் தோஷங்கள் அப்படின்னாச்சுன்னா. இங்கே சூரியனுக்கு ராகு ரெண்டுமே பாவர் தான், சந்திரனுக்கு கேது அப்படின்றது தான் என்ன சொல்லும். இங்கே சந்திரனுக்கு கேது அப்படிங்கும்போது தாய்க்கு ஆகாத காலமாக மாறிடும், சூரியனுக்கு ராகு தேசாக ராகு புத்தியோ அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னாச்சுன்னா அது
தகப்படுக்க வைக்க ஆகாத காலமாக மாறிடும். இது கிரகண தோஷத்தை சொல்லக்கூடிய ஒரு அம்சம். அடுத்தால மனதோஷம் அப்படின்னு ஒன்று, இந்த நாளில் மாந்தி இருக்கிறது, இந்த நாளில் இயற்கை பாவர்கள் இருக்கிறது. பாதகாதிபதி நாளுக்கு வந்தாலும் சரி, நாலாம் இடத்த அதிபதி வந்து பாதகத்துக்கு வந்தாலும் சரி, இல்லைன்னா 6, 8, 12 கூடியவங்க நாளுக்கு வந்தாலும் சரி, ராகு கேதுக்கள் நாளில் இருந்தாலும் சரி, அது மனதோஷம் அப்படின்ற லெவலில் சொல்லுவோம். இதுக்கு நம்ம பரிகாரம்லாம் சொல்லுவோம் இந்த மனதோஷத்துக்கு. ஆனால் மனதோஷம்னு ஒன்று உண்டு அப்படின்றத காமிக்கிறோம். அடுத்தால பிரேத தோஷம், மாந்தி வந்து பாவகிரக வீடுகளில் பாவரோட சேர்ந்தாச்சுனாலே பிரேத தோஷமாக மாறிடுது. இங்கே சுப வீடுகள் அப்படின்ற மாதிரி சொல்கிறதான் எல்லாமே சொல்லுவாங்க, 1, 5, 9 அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த 1, 5 வந்து இயற்கையான பாவகிரகங்கள் இல்லைன்னாச்சினாலே எளிதில் தீராதான் ஒரு அம்சத்தை கொடுத்துரும். இந்த தோஷத்தை வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் தீர்க்க முடியாத ஒரு அம்சத்தை தந்துடும். அதனால் இயற்கை பாவர்கள் தான் என்ன இருக்குது தோஷத்தை அதிகமாக தருது அப்படின்றதையும் சொல்கிறோம். அடுத்தால பாருங்கள் புத்திர தோஷம், 5 செவ்வாசனி பார்வை இருக்கிறது, 6, 8, 12 தொடர்பு வர்றது புத்திர தோஷத்தை சொல்லக்கூடிய ஒரு அம்சம். அடுத்தால சர்ப்பதோஷம், ராகு சனி செவ்வா இந்த இணைவு இருந்ததுனால அது சர்ப்பதோஷத்தை சொல்லிடும். 5 ராகு செவ்வா பார்வை இருந்ததுனாலும் சர்ப்பதோஷத்தால் குழந்தை இறக்கிறதே சொல்லும். 5 பாவம் வந்து செவ்வா வீடாகி அதில் ராகு நின்றுச்சு என்னச்சுன்னா நாகதோஷம், அதனால் குழந்தை இறக்கிறத சொல்லும். 5 சனிச்சந்திரன் இணைவு பார்வையாக இருந்ததுன்னா ஜாதவனோட குழந்தை இறக்கிறதையும் சொல்லும். இது சர்ப்பதோஷத்தினால் வரக்கூடிய தன்மையை சொல்லக்கூடியது. அடுத்தால பூர்வ கர்ம தோஷம்னுட்டு பாருங்கள், 5 இடத்துல ராகு கேது இருந்து வேறு கிரகங்களோட அப்போ இணைவோ பார்வையே இல்லாமல் 5 அதிபதி 6, 8, 12 போய் நீசா பகை அஸ்தமனம் இதெல்லாம் பண்ணி வாங்கி வச்சுன்னா அது பூர்வ கர்ம தோஷத்தை சொல்லக்கூடிய ஒரு அம்சங்களாக மாறிடும். இல்லை சுபர்ணம் ஏதாவது ஒரு இடத்துல கூட வராது. அடுத்தால பாவகர்த்தாரி தோஷம், இந்த பாவகர்த்தாரி அப்படின்றது ஒரு கிரகத்துக்கு ரெண்டு பக்கமும் பாவகிரகங்கள் இருந்து நெருக்கிறது. இது 5 இடத்துக்கும் 5 திபிக்கும் ரெண்டு பக்கமும் பாவகிரகங்கள் நினச்சி என்னச்சா இந்த பாவகர்த்தாரி தோஷத்தினால குழந்தையே இல்லாமல் போயிடும். அந்த ஒரு அமைப்பு சொல்லக்கூடிய ஒரு அம்சம் தோஷங்களில் இதுவும் ஒரு வகையாக இருக்கும். ஆல்ரெடி செவ்வதோஷம், இதில் நிறைய கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் செவ்வதோஷம் தோஷம் தானே. செவ்வதோஷம், கலத்திர தோஷம், இந்த 7 ராகு இருக்கிறது, 7 கேது இருக்கிறது, 7 சனி இருக்கிறது, ஏதோ ஒரு வித்தியாசத்தை கொடுத்துரும். இந்த 7 இடத்து அதிபதி வந்து 2 இருக்கிறது மனைவிக்கு தோஷத்தை தரும். 2 பவர்கள் என்னாச்சுன்னா நீண்ட நாள் கணவனோடு சேர்ந்து வாழ முடியாத ஒரு தன்மை தந்துடும். கலத்திரசானாதிபதி தன் பாவத்துக்கு 8 மறைஞ்சு அந்த கிரகத்தோட சுக்கரனும் சேர்ந்து அமைஞ்சிருச்சுன்னா அது தார தோஷமாயிரும். 8 சூரியன் இருந்தால் மாங்கல்ய தோஷமாக தந்துடும். 8 செவ்வாய் அப்படிங்கும்போது தோஷம் கடுமையானதாக மாறிடும். எல்லாமே பாவர்களை வச்சு தான் அந்த தோஷங்களை வந்து மென்ஷன் பண்ணுறோம். ஒரு ராசிக்கு வந்து 8 ராசி, அதுக்கு பேர் அபிமுக ராசின்னு பேர். ஒரு ராசிக்கு 8 ராசி அபிமுக ராசி. இந்த 8 5, 7, 9 ராசிகளில் பாவர்களில் யாராவது ஒருத்தர் இருந்தாலும் சரி, இல்லைன்னா மாரகாதிபதியோ பாதகாதிபதியோ கேந்திராதிபதியோ யாராவது ஒருத்தர் இருந்ததுனாலே போதும், இதை கண்டாதி தோஷத்தை சொல்லக்கூடிய ஒரு அம்சங்களாக மாறிடும். அதில் இங்கே ராகு கேதுகள்லாம் இருந்துச்சு என்னச்சுன்னா அதுவும் அந்த தசாபதி காலங்களில் வந்துச்சுன்னா தாய் தந்தைக்கே ஆகாத ஒரு நிலைமையும் சொல்லிடும். இது அபிமுக ராசியோட தன்மையோட சொல்லக்கூடியது. இதுவும் ஆயுள் தோஷத்தை சொல்லக்கூடிய ஒரு அம்சம்தான். அடுத்தால பாருங்கள் அனுபோக தோஷம், எல்லாம் கையில் வச்சுருப்பானுங்க அனுபவிக்கிறதுக்கு முடியாது. இந்த அனுபோக தோஷம் 9 பாவகிரகங்கள் இருக்கிறது. இந்த 9 பாவகிரகங்கள்னு சொல்லக்கூடிய இந்த 5 கிரகத்தில் ஏதோ ஒன்று இருந்ததுனாலும் போதும் அது அனுபவ தோஷத்தை சொல்லிடும். அடுத்தால பஞ்சன தோஷத்தை சொல்லக்கூடியது, 12 பாவகர்கள் இருக்கிறது. இந்த பாவர்கள் அப்படின்றது பஞ்சன தோஷத்தை சொல்லக்கூடிய ஒரு அம்சங்களாக மாறிடும். அடுத்தால பாருங்கள் பாதகாதிபத்திய தோஷம், கேந்திராதிபத்திய தோஷம் நிறைய இருக்கத்தான் செய்யுது. இந்த தோஷங்களை பூரா கணக்கிடுறது எதை வச்சு கணக்கிடுறாங்கன்னு பாருங்கள்.
சூரியன் சனி செவ்வாய் ராகு கேது இதை மட்டும்தான் வச்சு கணக்கெடுத்துருப்பாங்களே தவிர குரு சக்கரவனை வச்சுலாம் இங்கே எடுக்கிறதில்லை. அதனால் கொடுக்கறது தோஷத்தை கொடுக்கறது அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா இங்கே இயற்கை பாவர்களான இந்த அஞ்சு கிரகங்களோட வலிமையில் தான் அந்த தோஷங்களோட அளவீடுகளே வருது அப்படின்றத ஆணித்தரமாக சொல்லலாம். இப்போ நம்ம இங்கே சொல்லியிருக்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 தோஷத்தை தான் சொல்லியிருக்கோம். இன்னும் எண்ணற்ற தோஷங்கள் இருக்குது. இந்த எண்ணற்ற தோஷங்களுக்கும் அடிப்படை காரணம் என்ன அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா இல்லை அந்த பாவ கிரகங்கள் மட்டும்தானே இருக்குமே தவிர வேறு எதுவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது போதும்னு நினைக்க இன்னும் என்ன பண்ணிக்கலாம், பதிவு வந்து பெரிய பதிவாக போயிட்டுருக்குது. அதனால் இதோட நிப்பாட்டிக்கிறேன். இதை கேட்டதுக்கப்புறம் என்ன பண்ண முடியாதுன்னா இயற்கை சுபர்கள் தான் பாவர்கள் இந்த தோஷத்தை தருதுன்னுட்டு உங்களால் சொல்லவே முடியாது, ரைட்டுங்களா?